வணக்கம் பிள்ளைகள், நாங்கள் இன்னைக்கு கூத்து சிறுகதையை பற்றி பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்கள் 13ஆம் ஆண்டு சிலபஸ்ல உள்ள கூத்து சிறுகதை பற்றி பார்க்க போறோம். எங்களுக்கு ஏற்கனவே நெருக்கடி சிறுகதை உங்களுக்கு பார்க்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னைய வருடங்கள்ல தேர் தியாகம் ஆகிய சிறுகதைகள் வந்துவிட்டன. இந்த கூத்து சிறுகதையும் பந்தி எழுதுவதற்கு பந்திக்குள்ள கிரகித்தல் பந்தியாக தந்துவிடி எழுதுவதற்குரிய பகுதிக்குள் வந்துவிட்டது. ஆனால் இப்ப இந்த வருடம் இந்த கூத்து சிறுகதை சில வேளைகளில் வரலாம் என எதிர்பார்க்கப்படுவதனால் இந்த சிறுகதை பகுதியை உங்களுக்கு நல்ல முறையில ஒரு படிப்பித்து விட வேண்டும். வகுப்பறை கற்பித்தலாகவே இதனை செய்து விட வேண்டும் என்ற உத்தேசத்தோடு இன்றைக்கு இந்த கூத்து சிறுகதை பற்றி நாங்கள் பார்ப்போம். இதுல ஒன்று கவனிக்க வேண்டும் பிள்ளைகள், இதற்கு முதல் நடந்த வகுப்புகள்ல நான் உங்களுக்கு திருக்குறள் ஒவ்வொரு அதிகாரத்தையும் முழுமையாகவே படிப்பித்து முடித்தேன். ஆனால் இந்த சிறுகதையை பொறுத்தவரையில் ஒரு வகுப்புல முடிப்பதற்கு கொஞ்சம் இடர்பாடு இருக்கின்றது. ஆகவே இரண்டு வகுப்புகளாக பிரித்து இந்த வியாழக்கிழமை இன்று ஒரு வகுப்பும் இனி வருகின்ற வியாழக்கிழமை 3 மணிக்கு ஒரு வகுப்புமாக போட்டு இந்த கூத்து சிறுகதைய படிப்போம் என்று பார்க்கின்றேன். அந்த வகையில இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த கூத்து சிறுகதையைத்தான் ஒருக்கா பார்க்க போகிறேன். பார்த்துவிட்டு இதற்குள் நாங்க செய்ய போகின்ற வரப்போகின்ற வினாக்கள் பற்றி அடுத்த வகுப்புல முழுமையாக பார்க்கலாம் என எண்ணுகின்றேன். அந்த வகையில நாங்கள் இப்ப ஒரு வகுப்பு மாதிரியே இப்ப மேலோட்டமாக எங்களுடைய வகுப்பறை கற்பித்தல்ல நாங்கள் எவ்வாறு செய்வோமோ அதே போல இந்த வகுப்பினை எடுப்போம். நாங்கள் இந்த கூத்து சிறுகதை பற்றி பார்க்கின்ற போது பிள்ளைகள், இந்த கூத்து சிறுகதையை எழுதிய ஆசிரியரை பற்றி பார்க்க வேண்டும். நவம் ஆசிரியர் எழுதிய கூத்து சிறுகதை. இவருடைய இயற்பெயர் ஆறுமுகம் என்பதாகும். இவரை நவரத்தினம் எனவும் அழைத்துள்ளார்கள். ஆனால் இலக்கிய உலகில இவருடைய பெயர் நவம் என்று மட்டும்தான் எல்லா இதுகளிலையும் எல்லா அவருடைய படைப்புகளிலேயும் வருகின்றது. மேலும் இவர் சில புனை பெயர்களிலேயும் எழுதியிருக்கிறார். ஏமன், பைரவன் போன்ற புனை பெயர்களிலேயும் இவருடைய ஆக்கங்கள் வந்துள்ளன. 1928ஆம் ஆண்டு கிழக்கிழங்கையின் மட்டக்கிழப்பிலே உள்ள ஆரியம்பதி என்ற கிராமத்தில பிறந்துள்ளார். இவர் 1964ஆம் ஆண்டு வீரகேசரி நாளேட்டில இந்த நாங்கள் இன்று பார்க்க போகின்ற கூத்து என்ற சிறுகதையை வெளியிட்டுள்ளார். 1928ஆம் ஆண்டு பிறந்த இவர் 1945ஆம் ஆண்டு தன்னுடைய 17வது வயதில் இலக்கிய உலகுக்குள்ள காலடி எடுத்து வைக்கின்றார். அதனைத் தொடர்ந்து இவருடைய ஆக்கங்கள் நிறைய 2 குறுநாவல்கள், 50க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எல்லாம் வெளிவந்துள்ளன. இந்த கூத்து சிறுகதையை நாங்கள் பார்க்கின்ற போது ஒரு சிறுகதைக்குள் அமைய வேண்டிய அமைப்புகள் அத்தனையையும் கொண்டு, அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் அங்க பார்க்கலாம். சிறுகதை என்று சொல்லி சொன்னால் ஒரு மைய கருத்து வெளிப்பாட்டோடு அதிகமான கிளைக்கதைகளோ அவையோ எதுவுமே அடங்காமல் குறிப்பிட்ட பாத்திரங்களை கொண்டே சொல்ல வருகின்ற ஒரு கருத்தை வெளிப்படுத்தி போகின்ற ஒரு தன்மையினை நாங்கள் சிறுகதைக்குள்ள பார்க்கலாம். அந்த வகையில எந்த விதத்திலையும் குறைவுபடாத ஒரு சிறுகதை இந்த கூத்து சிறுகதை. அப்ப கூத்து என்று சொல்லப்படுகின்ற கிராமிய கலை வடிவம், கூத்து என்று சொல்லப்படுகின்ற கிராமிய கலை வடிவம் ஒன்றை தலைப்பாக கொண்டு அதன் ஊடாக
அவர் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லிட்டோம்னா மூன்று வகையான உள்ள கிடைக்கைகளை விடியங்களை வெளிக்கொண்டு வருவதை பார்க்கலாம். ஒன்று, அந்த கூத்து என்ற கிராமிய கலை வடிவத்தினுடைய மறைந்து போய் கொண்டிருக்கின்றது. அந்த கலை வடிவத்தினுடைய பண்பாட்டு அம்சங்களை நாங்கள் இந்த கதையினூடாக அறிகின்றோம். மேலும் அந்த சமூகத்துல அந்த நேரத்துல அந்த சமூகத்துல நடைபெற்ற ஒரு காதல், அந்த காதலின் ஊடாக ஏற்பட்ட மோதல், அந்த மோதலினாலே அங்க வந்த ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வு ஒரு படிப்பினியாக அமைகின்ற தன்மை முதலியவற்றையும் இங்கே காட்டி கொண்டு போகின்றார். அதே இடத்து அந்த மட்டக்களப்பு பிரதேசத்தின் விவசாயம் சார் மக்களினுடைய வாழ்வியல் பண்பாட்டு கூறுகளையும் காட்டி கொண்டு போகின்ற தன்மையினையும் நாங்கள் இங்க காணக்கூடியதாக இருக்கின்ற. அப்ப இந்த கூத்து சிறுகதையின் கதை நிகழ்களத்தை நாங்கள் பார்க்க, இப்பவும் நாங்கள் சிறுகதை பார்க்கின்ற போது இந்த கதை நிகழ்களம்ன்றது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கும். இங்க மட்டக்களப்பு பிரதேசத்தின் இயற்கை வளம் மிக்க ஒரு வயல்காட்டு பிரதேசமும், அந்த பிரதேசத்திலே உள்ள ஒரு கோயில் வீதியிலே அமைந்த ஒரு கூத்து களரியும் கதை நிகழ்களங்களாக எடுத்து காட்டப்படுகின்றன. மட்டக்களப்பு பிரதேசத்தின் இயற்கை வளம் மிக்க வயல்காட்டு பிரதேசமும் கோயில் வீதியில அமைந்து காணப்படுகின்ற ஒரு கூத்து களரியும் தான் இந்த கூத்து சிறுகதையின் கதை நிகழ்களங்களாக காணப்படுகின்றன. இந்த கதையினுடைய கருப்பொருளாக காதல், காதலால் ஏற்பட்ட தன்னை மறந்த மோதல், அந்த மோதலால் ஏற்பட்ட விளைவு முதலியவற்றை நாங்கள் பார்க்கலாம். பாத்திரங்களாக முக்கிய பாத்திரமாக சரவணமுத்து நாகாத்தை ஆகியோர் கதாநாயகனாகவும் கதாநாயகியாகவும் காணப்படுகின்றனர். நாகாந்த போடி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பாத்திரம், அவன் ஓரளவு இந்த வில்லன் என்று சொல்லி சொல்லலாம். அந்த கதையை வளர்த்து செல்வதற்கு அந்த கதையின் ஊடாக அந்த கதையினுடைய விசேடமாக குறிப்பிடப்படுகின்ற மூன்று பாத்திரத்துக்குள்ள ஒரு பாத்திரமாக குறிப்பிடத்தக்க அளவுக்கு ஒரு வில்லன் பாத்திரமாக அவன் அங்கே வருகின்றார். இவை தவிர அந்த இரண்டாவது கதை நிகழ்களத்துக்குள்ள வருகின்ற அண்ணாவியார், கட்டியகாரன், அதுக்குள்ள வந்த பாத்திரமாகிய பரந்தாமன், சுபத்திரை, சுபத்திரைக்கு சேடியர்களாக வந்த பெண்கள் போன்றோரை கூறலாம். மற்ற கூத்து என்ற அந்த கிராமிய கலை வடிவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது பிள்ளைகள், இந்த கூத்து அந்த காலத்துல வந்து மக்களிடம் உழைத்து களைத்து போன அந்த கிராமிய மக்களினுடைய பொழுதுபோக்கு அம்சமாகவும், அவர்கள் தங்களுடைய களைப்பை போக்குன்ற ஒரு அம்சமாகவும் இந்த கூத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. கூத்துகள் விடிய விடிய நடந்துள்ளது. அப்ப சொல்லுவார்கள், ஒரு பழமொழி ஒன்று இருக்கின்றது, கூத்துக்காரன் கிழக்கே பார்ப்பான், கூலிக்காரன் மேற்கே பார்ப்பான் என்று சொல்லுவார்கள். அதாவது கூலி வேலைக்கு போனவன் பின்னேற பொழுது எப்படி வருது என்று சொல்லி மேற்கே சூரியன் மறைகிறத பார்த்து கொண்டிருப்பான். கூத்துக்காரன் இரவிரவா கூத்தாடி எப்ப விடியுது என்று கிழக்க பார்த்து கொண்டு இருப்பார் என்று சொல்லப்படுவதில் இருந்து இந்த கூத்து இரவிரவாக ஆடப்பட்டுள்ள பண்பினை நாங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் இந்த கதைக்குள்ள போவோம். இப்பொழுது நாங்கள் இந்த கதைக்குள்ள போவோம். அதற்கு முதல் நான் உங்களுக்கு அடுத்த வகுப்புலதான் கேள்வி செய்ய போகின்றேன். எனினும் நாங்கள் இந்த கூத்து சிறுகதையை படித்து முடித்ததன் பின்னர் நோக்கப்பட வேண்டிய, அதாவது படித்து முடித்ததன் பின்னர் பரீட்சைக்கு வருகின்ற வினாவுக்கு விடியெழுத்துவதற்கு எவ்வாறாக தயாராகி இருக்க வேண்டும் என்றதை பார்ப்போம். கூத்து என்ற இந்த தலைப்பினுடைய பொருத்தப்பாடு சரியா இருக்குதா? இது இந்த தலைப்பு இந்த தலைப்புக்கும் இந்த கதைக்கும் இடையே பொருந்தி இருக்கின்றதா? தலைப்பின் பொருத்தப்பாடு எப்படி என்பதனை பார்க்கவும்.
அடுத்ததாக மட்டக்களப்பு பிரதேச பண்பாட்டு கூறுகள் இந்த கதையினூடாக எவ்வாறு வெளிவருகின்றன என்று பார்க்க வேண்டும். அடுத்ததாக தமிழர் மரபு வந்த கூத்தின் மகத்துவம் வெளிப்படப்படுகின்ற இந்த தமிழர் மரபு வந்த கூத்தின் மகத்துவம் வெளிப்படுத்தப்படும் மாற்றையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த சிறுகதை ஆசிரியரனுடைய நடை சிறப்பு பற்றியும் அவர் அந்த சிறுகதையை மக்கள் மத்தியில பிரபல்யப்படுத்துவதற்காக கையாண்ட உத்தி முறைகளையும், அதாவது வாசகர்களை தூண்டுவதற்காக அவர் கையாண்ட உத்தி முறைகளையும் பார்க்க வேண்டும். இந்த சரவணமுத்து என்ற பாத்திரத்தின் ஊடாக இந்த நாகாத்தினுடைய அழகு நல்லாக நன்றாக வர்ணிக்கப்படுகின்றது. அதனை நாங்கள் பார்த்து வைத்திருக்க வேண்டும். மற்ற இங்க கையாளப்பட்ட அணிகள் நிறைய இருக்குது, அந்த அணிகளை பார்க்க வேணும். வீட்டில இந்த பாத்திரங்கள் என்ற குணச்சித்தரிப்புகளை கட்டாயம் பார்க்க வேண்டும். நாகாத்தி என்று சொல்லி சொன்னால் எவ்வாறான குண அதிசயங்களோட கூடியவள், நாகாண்ட போடி என்றால் அவன் எவ்வாறான குண அதிசயங்களோட கூடியவன், சரவணமுத்து என்றால் எவ்வாறான குண அதிசயங்களுடன் கூடியவன் என்பது பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையில நாங்கள் இப்பொழுது கூத்து சிறுகதைக்குள்ள போவோம். அப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு கூத்து சிறுகதை பற்றி அந்த சிறுகதைய ஒரு மேலோட்டமாக விளங்கப்படுத்த போகின்றேன். கதையாகத்தான் சொல்ல போறேன், நீங்கள் கேட்கலாம். இது என்ன சொல்லி சொன்னா நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறபடியால நீங்கள் அவதானியங்கள். இப்ப இங்க இந்த கதையினுடைய தொடக்கத்துல சொல்லப்படுகிறது தன்னை மறத்தல் என்பது ஒரு பெரிய சங்கதிதான் சொல்லு. அப்ப அந்த தன்னை மறத்தல் ஆகிய பெரிய சங்கதியோட செய்கின்ற செயலும் பெரிய சங்கதிதான் சொல்லுங்க. தன்னை மறத்தல் என்றால் என்ன என்றதான் நாங்கள் கட்டாயமாக பார்த்து கொண்டு போக வேணும். இந்த தன்னை மறத்தல் என்ற இந்த சொல்லடிக்கும் இந்த கதைக்கும் மிகுந்த நெருங்கிய தொடர்பாடு உண்டு. தன்னை மறந்ததனால் ஏற்பட்ட செயற்பாடுதான் இந்த கதை. இப்ப தன்னை மறந்தல் என்பதை நாங்கள் உணர்ச்சி வசப்படுதல் என்று சொல்லி சொல்லலாம், எங்களை மறந்த நிலை என்று சொல்லலாம். அந்த தன்னை மறத்தல் என்பது ஒரு புலியான விஷயம் இல்லை, ஆனால் இங்க தன்னை மறத்தல் ஒரு புலியான விடயமாகி விடுகின்றது. ஈற்று இப்ப காதல் வயப்பட்டவன் தன்னை மறந்திருப்பான். ஒரு ரசனைக்காக எதையாவது ஒரு கலை வடிவத்தையோ கலைப்படைப்பையோ ரசிச்சு கொண்டிருப்பவன் தன்னை மறந்து இருப்பான். ஏதாவது ஒரு முயற்சியில தன்னையும் இழந்து ஈடுபட்டு அதுல வெற்றி காண வேணும் என்ற ஒரு நிலையில இருப்பவன் அந்த அண்ணன் தண்ணி இல்லாமல் தன்னை மறந்த நிலையில அதுல லயிச்சிருப்பான். அவ்வாறான நல்ல செயல்களோடு தன்னை மயந்து தன்னை மறந்து இருப்பதால் அங்க நன்மைகள் ஏற்படும். சில விஷயங்கள்ல கோபம், நாங்கள் கோபத்தினால் எங்களுடைய மன எழுச்சி, இந்த கோபம் ஏற்படுகின்ற போது தன்னை மறக்கின்ற போது எங்களை மறக்கின்றோம் மறக்கின்ற போது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தீமைகள் உண்டாகின்றன. உங்களுக்கு தெரியும், நாங்கள் கோபத்துல நிறைய வார்த்தைகளை வெளியில விடுவோம், விட்டுட்டு கொஞ்ச நேரத்தால நினைச்சு நினைச்சு கவலைப்படுவோம். அது நாங்கள் எங்களை மறந்த நிலையில செய்கின்ற வேலைதான். தன்னை மறந்த நிலையில கவிதைகள் உருவாகும். நாங்கள் இப்ப அந்த பாரதியாரி எல்லாம் முடித்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அவர் தன்னை மறந்த நிலையில எழுதுகின்ற நிலைகளை நாங்கள் பார்க்கலாம். இப்ப நீல நெருக்கிடையில் நெஞ்சு செலுத்தி நேரம் கழிவதிலும் நினைப்பு இன்றியே சால பல பல நட்பகல் கனவில் தன்னை மறந்த லயம் தன்னில் இருந்தேன் என்று சொல்லி உங்களோட நீங்கள் படிச்ச இல்லாட்டி படிக்க போகின்ற அந்த கண்ணம்மாயின் காதலி கவிதை பகுதியில அவர் சொல்றார். அப்ப அவர் தன்னை மறந்த நிலையில இருக்கின்ற போதுதான் அவருக்கு கவிதை வருகின்றது. குழந்தை ஒன்று அங்கே ஓடி வருகின்றது. அந்த குழந்தையினுடைய அழகில, அந்த குழந்தையினுடைய செயற்பாட்டில நாங்கள் மயங்கிய உடனே எங்களை மறக்கின்றோம். பாரதியார் அங்க பாடுகின்றார், ஓடி வருகையிலே உள்ளம் குளிருதடி, ஓடி வருகையிலே உள்ளம் குளிருதடி என்று சொல்லி பாடுகின்றார்.
முல்லை சிரிப்பாலே மூக்கம் தவிர்த்திடுவாய் என்று பாடுகின்றார். அப்ப அதெல்லாம் வந்து அந்த தன்னை நில மறந்த நிலையில் ஏற்படுகின்ற கவிதைகள். ஆனா இங்கே காதலால் தன்னை மறத்தலும் கோபத்தால் தன்னை மறத்தலும் ஆகிய இரண்டு செயற்பாடுகளும் அந்த செயற்பாடுகளினுடைய விளைவுகளும் சுட்டப்படுகின்றன. கதைக்குள் செல்வோம். அப்ப இந்த இங்க சொல்லப்படுகின்ற கதாநாயகன் சரவணமுத்து, இவர் தன்னை மறந்த நிலையில இருக்கிறார். இந்த தன்னை மறந்ததால ஏற்பட்ட ஒரு பேரழிவுக்கு ஒரு சாட்சியாக அமைபவரும் இவர் தான். இவர் சாலுங்கரி, சாலுங்கரி என்று இங்க சொல்லப்படுவது உங்களோட புத்தகத்துல. சாலும் என்றால் மிகுதியான, அதாவது நன்றாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகுதியான, மிக பொருத்தமான கரி என்ற சாட்சி, பொருத்தமான ஒரு சாட்சி இவர் தான். தன்னை மறந்ததால் சில வேளை நாங்க செய்கின்ற காரியங்களும் பெரிய சங்கதிதான் என்றதுக்காக. இப்ப இதுல நாங்கள் பார்ப்போம். ஒரு வயற்காட்டு பிரதேசம், அந்த வயற்காட்டு பிரதேசத்துல ஒரு தெம்மாங்கு பாட்டு காட்டில மிதந்து வருகின்றது. அந்த தென்மாங்கு மிதந்து வருவதற்கு காரணமாக அமைந்த ஒரு தன்மை அங்க சொல்லப்படுது, பார்ப்போம். வரம்போ தலகாணி வாய்க்காலோ பஞ்சு மெத்த, வரம்போ தலகாணி வாய்க்காலோ பஞ்சு மெத்த, நாகம் கூடை பிடிக்க நட்பாம்பு தலையாட்ட, நாகம் கூடை பிடிக்க நட்பாம்பு தலையாட்ட, சீரிச்சோ நாகம் அது சிவந்ததுவோ கண்ணிரண்டும், சீரிச்சோ நாகம் அது சிவந்த கண்ணிரண்டும், பாம்பால சும்மாடு படத்தலமொக்காடு, பால சும்மாடு படத்தலமொக்காடு, வீசினால் கையை விரித்தால் சட முடியை, வீசினால் கையை விரி சடமுடியை, சங்கு மூலங்குதடா சங்கரா கோயிலில, கொக்கு பறக்குதடா குளக்கரை கப்பாலே, சங்கு மூலங்குதடா சங்கரனார் கோயிலில, கொக்கு பறக்குதடா குளக்கரை கப்பால என்று ஒரு தெம்பாங்கு பாட்டை அவன் நல்ல மிகவும் நல்ல ஒரு இசையமைப்போட அந்த பாடுகின்றான் சரவணமுத்து. நல்ல இசையமைப்போடு அவன் ஒரு நல்ல ஒரு கூத்து கலைஞன் பாடுகின்றான். இந்த பாட்டு அவனுடைய வாயில இருந்து வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சது, அவன் அந்த அதிகாலையில வேலை செய்து கொண்டிருக்கின்றான். அந்த அதிகாலை பொழுதோ அல்லது அவன் அந்த அதிகாலையில வேலை செய்ததால உடம்புல ஏற்பட்ட தெம்போ அல்லது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் தான் அந்த அவனுடைய காதலியாகிய நாகாத்தா வந்து விட்டு போகின்றால் அவள் கொண்டு வந்து கொடுத்த தண்ணிச்சோரோ இல்ல, கன்னிச்சோறு தண்ணிச்சோரை அந்த வயற்காட்டுல வேலை செய்கின்ற மக்கள் உண்ணுவார்கள். அது வயிறுக்கு நல்ல குளிர்மையாக இருக்கும். அப்ப இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு இவன் இந்த பாட்டை பாடு. அப்ப இவன் இந்த பாட்டை பாடுறதுக்கு அங்க காரணமாக இது எல்லாம் அமையில்லை. அந்த வைகரை பொழுதும் அமையல, அந்த வேலை செய்ததால ஏற்பட்ட தெம்பும் அமையல, அந்த வயிற்றுல குழு குழண்டிருக்கின்ற தண்ணிச்சோட்டாலையும் அமையில்லை. இதற்கு ஒரு வேற காரணம் இருக்கா. அந்த காரணமாக அங்க சொல்லப்படுறது அதான் அந்த அவள். அவள் என்று இங்க சொல்லப்பட்டது நாகாத்தா. நாகாத்தாண்ட ஒரு அந்த அழகிய அந்த சரவணமுத்தினுடைய காதல். அவள் அங்க வந்துட்டு அவருக்கு அந்த சாப்பாட்டையும் கொடுத்துட்டு போகின்றான். அவள் போகக்குள்ள அவளுடைய கெண்டைக்கால் அந்த வயற்றுளியில புதஞ்சு புதஞ்சு போய்கொண்டிருக்குது. அத பார்த்து அதுல லயிச்சு போயிருக்கின்றான் சரவணமுத்து. அவளோட ஒவ்வொரு அடியும், அவள் அந்த சேற்றில வச்சு கொண்டு போகின்ற ஒவ்வொரு அடியும் அவனுடைய இதயத்துல, அவனுடைய மார்பு நல்ல பருத்த மார்பு, அந்த மார்பை தாண்டி கொண்டிருக்கின்ற இதயத்துக்குள்ள போய் ஒரு மலர் தடத்தை பதிக்கின்றது. மலர் தடம், அதாவது மலர் பதிவுண்டு, மலர் மென்மையானது, அவனுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான
மென்மையான ஒரு பதிவு ஒன்று அங்க பதிக்கப்படுகின்றது. அதனால் அவனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அவள் கால சுடிக்குள்ள வச்சு வச்சு தூக்குகின்ற போது அங்கே கழுக் கழுக்கின்ற ஒரு சத்தம் கேட்கின்றது. சில நேரங்களில அந்த புதஞ்ச காலை அவள் தூக்கி எடுப்பதற்கு மிகவும் பிரயத்தனம் செய்கின்றாள். கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த காலை தூக்குறதுக்கு முயற்சி செய்யக்குள்ள அவனுடைய கால்கள் கைகள் எல்லாம் மாடுகின்றது. அது அந்த அந்த காட்சி சரவணமுத்துக்கு பார்க்கின்ற போது அவள் அந்த நடனமாடுவது பரதம் ஆடுவது போல இருக்குது. அந்த கை வந்து அவருக்கு வாழை குறித்து போல தெரியுது. இங்க ஒரு உருவகாணி கையாளப்பட்டுள்ளது. வாழை குறித்து போல அது தெரியுது. பிறகு அவள் அந்த கைய அப்படியே ஆடி அசைய வீசிக்கொண்டு போகின்ற காட்சி, அங்க அவள் போட்டிருந்த கையிலே அணிந்திருந்த வளையல்களை கொண்டு கலீர் கலீர் என கேட்கப்படுகின்ற அந்த சங்கீதம், பிறகு அவளுடைய தலையின் மீது அவள் சிம்மாடு வச்சு அந்த சிம்மாட்டின் மீது வைத்திருக்கின்ற பனியோலை பெட்டியிலே அமைந்த அந்த பெட்டி, பனியோலையால் அமைந்த அந்த பெட்டி, அந்த ஒரு தலைக்கோள், அதெல்லாம் அவருக்கு ஒரு அழகாக இருக்கு. அந்த வளையல்களை அணிஞ்ச கைகள் அழகா இருக்குது. அந்த பனியோலை பெட்டியை சிம்மாடோடு சேர்ந்து சுமந்திருக்கின்ற அந்த காட்சி அழகாக இருக்குது. அவளுடைய கூந்தல் களைந்து போய் அங்க கிடக்குது, அது ஒரு அழகாக இருக்குது. அவள் கொண்டையை அள்ளி முடிந்திருக்கின்றாள், அது அழகாக இருக்கின்றது. அந்த கொண்டைக்கு நான் ஒரு படக்கூடாது சொல்லியா அவ முக்காடு போட்டிருக்கின்றாள். அப்ப அந்த கொண்டைக்கு நான் உருப்படக்கூடா என்று சொல்வதன் ஊடாக நாங்கள் அங்க பார்த்துக்கொள்ளலாம் அவவுக்கு சரியான நீட்டு முடி. அப்ப அவவுக்கு சரியான நீட்டு முடி என்றுதான் நாங்க சொல்றேன். அதுவும் மிகவும் அழகாக இருக்கின்றது. அவள் முந்தானிய இடுப்புல எடுத்து லாவகமாக செருகி இருக்கிறாள், அந்த அழகும் அவருக்கு ஒரு அழகை கொடுக்கு. இவ்வாறு அவளுடைய இருந்து காணப்பட்ட அழகு அவரை பாட சொல்லுது. ஆகவே தான் அவர் அங்க முதல் அந்த தென்மாங்கு பாட்டை பாடிவிட்டார். அந்த தென்மாங்கு பாட்டை அவர் பாடவும் அவள் அந்த வரம்பு வழியால அந்த புதஞ்சு கொண்டிருக்கின்ற அந்த சுடி வழியாக சென்று மறையவும் சரியாக இருந்தது. அப்ப இது வரைக்கும் இவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, இந்த காய இடுப்புல குடுத்து கொண்டு அப்படியே வச்சகன் வாங்காமல் இந்த பாட்டையும் பாடிக்கொண்டு அவளையே பார்த்து கொண்டு நின்றுருக்கார். அவள் போய் மறைஞ்சதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னால், மம்பட்டியை எடுத்து வேலை செய்ய தொடங்குகின்றார். இவர் இங்க மம்பட்டியை எடுத்து வேலை செய்ய தொடங்குகின்ற போது அவருக்கு மனதுக்கு சற்று வேலை வருகின்றது. மம்பட்டிக்கும் வேலை கொடுக்கின்றார், மனதுக்கும் வேலை கொடுக்கின்றார். அப்பொழுது அவருக்கு நினைவு வருது, அடுத்த நாள் இரவு கூத்து நடக்க போகின்றது. அவர்களுடைய கோயிலில அங்க சுபத்திரை கல்யாணம் என்று சொல்லப்படுகின்ற கூத்து நடக்க போகின்றது. அந்த கூத்துல இவர் அர்ஜுனனாக பாத்திரமேற்று நடிக்க போகின்றார். அப்ப அர்ஜுனன் தான் அந்த கூத்துண்ட கதாநாயகன். அப்ப இவர் நல்ல கதாநாயகன் தான். அப்ப இவர் கூத்து நடிக்க போகின்றார். இப்ப இவருடைய நெஞ்ச களறி அந்த நினைவு கூத்தாக ஆடுதான். நெஞ்ச களறி இவர் உருவகாணி, இவருடைய நெஞ்சம் அங்க களறியாக உருவகிக்கப்படுது. இவர் அங்க வந்து என்ன செய்யறாருன்னு சொல்லி சொன்னா, அவருடைய நெஞ்ச களறியிலே ஒரு கூத்து நடக்குது. அவர் தனக்கு தரப்பட்ட அந்த பாத்திரத்தை பெருசாக நினைக்கிறார். தான் அர்ஜுனன் என்று, உண்மையான அர்ஜுனன் நான் தான், நான் தான் வில் விஜயன் என்று சொல்லி அவர் தன்னை நினைச்சு கொள்ற. உடனே அந்த நாகாத்தைய சுபத்திரியாக ஒப்பனை செய்து பார்த்து கொள்ற. அவருடைய மனம் துள்ளி குதிக்கிறது. உடனே கையில இருந்த மம்பட்டிய வில் போல எடுத்து அவர் அதனை வளைத்து அப்படியே அந்த வில்ல விடுவது போல எல்லாம் பார்த்து தனக்குள்ள ரசிச்சு சந்தோஷமாக இருக்கிறார். அவ்வாறான அந்த சந்தோஷமான நினைவுக்குள்ளையும் அங்க ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்ன, இந்த வீர நினைவுக்குள்ளையும் வயிற்றை குமட்டுகின்ற ஒரு நினைவு அவரை வந்து அலக்கழிச்சுக்கிறார். வயிற்றை குமட்டுதல் என்பது கிழக்கிழங்கை பக்கத்திலே வயிற்றை பிரட்டுதல் என்று நாங்கள் இங்கால வடக்கு பக்கத்துல சொல்லுவோம். சக்தி வர்ற ஒரு தன்மைக்குரிய ஒரு இயல்பு. அப்ப வைக்கை குமட்டுகின்ற ஒரு இயல்பு ஒன்று நினைவு ஒன்று அவருக்கு வருது. வைக்கை குமட்டுவது போல அவருக்கு இருக்குது. அது காண காரணம் அன்றைக்கு அடுத்த நாள் நடக்க போற அந்த கூத்து கூத்துல ஒரு வேடன்
பாத்திரத்தை தாங்கி நடிக்க இருக்கின்ற நாகாண்ட கோடிதான் அதற்கு காரணம். அவனுடைய வாயில இருந்து வருகின்ற சாராய நாட்டத்தை எண்ணி பார்க்கின்றான். அதே இடத்துல இவருக்கு அந்த நாகாண்ட போடிய குடிக்காததுக்கு வேற காரணமும் இருக்குது. சுபத்திர கல்யாணத்துல, சுபத்திர கல்யாணமாகிய அந்த கூத்துல ஒரு உப காட்சியாக சிவபெருமானிடம் அர்ச்சுனன் தவம் இருந்து பாசுபத அத்திரத்தை பெறுகின்ற ஒரு உபகதை வருகின்றது. அங்கே சிவபெருமான் பேர்டனாக மாறி வந்து அர்ச்சுனனுடைய வீரம் பக்தி முதலியவற்றை ஆராய்ந்ததன் பின்னர் அந்த பாசுபதத்தை கொடுப்பதாக ஒரு கதை வருகின்ற. அங்கே சிவபிரான் வேடனாக வாரி வருகின்ற அந்த வேடன் உருவத்துக்கு, அந்த வேடன் பாத்திரத்துக்கு கூத்திலே நடிக்க இருப்பவன் தான் இந்த நாகாண்ட போடி. இந்த நாகாண்ட போடிக்கும் சரவணமுத்தின் காதலியாகிய நாகாத்தாளுக்கும் ஒரு, அதாவது நாகாத்தாள் மீது இந்த நாகாண்ட போடிக்கு ஒரு தலையாக ஒரு காதல் இருக்கின்ற, ஒரு கண் இருக்கின்ற விஷயம் ஊரறிந்த ரகசியமாம் என்று சொல்லப்படுகின்றது. அங்க ரகசியம் என்று சொல்லப்படுகின்றது, அதே இடத்துல கவிஞர் சொல்லி கொண்டு போறார், அது ஊரறிஞ்ச ரகசியமா. ஊர் முற்று முழுவதாக அறிந்து விட்டால் அதை ரகசியம் என்று சொல்லலாது, ஆனால் இந்த எல்லாருக்குமே தெரியும், வழியில சொல்லலாத ஒரு விஷயம். இந்த விஷயம் இவனுக்கும் தெரியும், சரவணமுத்துக்கும் தெரியும். ஆகவே அவனுக்கு அந்த நினைவு வந்துதான் அவனுடைய உள்ளத்துல அந்த ஒரு, அந்த நல்ல ஒரு நேரத்துல கூட ஒரு விரும்பத்தகாத ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்றது. அப்ப இந்த நேரத்துல சற்று முன்னால் தன்னோடு கதைச்சு போட்டு போன அந்த நாகாத்தால் இந்த விஷயம் பற்றி இவரோட கதைச்சிட்டு போயிருக்கான். அப்ப அவள் சொல்றான், என்னன்னு சொல்லி சொன்னா, இவனோட எனக்கு சரியான கஷ்டமா இருக்குது, அப்ப இவருக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்ட வேணும் என்று சொல்லி